இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் வருகிற ஜூலை 19 குடும்ப வன்முறைக்கு எதிரான கருத்தரங்கத்தை சென்னையிலே ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடத்த இருக்கிறது. சாதாரண கோரிக்கைக்கான கருத்தரங்கம் அல்ல. சமூகத்தில் எப்படி தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, எப்படி சாதிய படிநிலைகள் முற்றாக அழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எப்படி சமூக நீதி எல்லோருக்கும் வேண்டும் என்று சொல்லுகிறோமோ, அதுபோல ஒவ்வொரு குடும்பத்திலும் இழைக்கப்படுகிற அநீதியை படிப்படியாக நாம் பேசி வந்தாலும் முற்றாக அழிப்பதற்கு அல்லது முற்றாக அதை நிறுத்துவதற்கு அல்லது சம உரிமையை நம்மோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு வழங்குவதற்கான ஒரு விழிப்புணர்வை நாம் வந்து மிக அழுத்தமாக தர வேண்டிய அவசியம் இருக்குது. நம்முடைய அண்மை காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பின்னணியில் பெண்கள் மீதான வன்முறை மிக அதிகமாக நடந்துட்டுருக்கு. பல்வேறு அநீதிகளுக்கு எதிராக களம் காணுகிற பொதுமக்கள் இன்னும் பெண்கள் மீதான அநீதிக்கு எதிரான போராட்டத்தை பெரிய அளவில் நடத்த முன்வரல. அது மிக முக்கியமான தேவையாக நாம் இருக்கிறத பார்க்க வேண்டியிருக்குது. மார்க்சிஸ்ட் கட்சி ஏன் இந்த கருத்தரங்கத்தை நடத்துவது என்கிற முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால், குடும்ப வன்முறை அந்த பிரச்சனை குறித்த ஒரு ஆய்வை தமிழ்நாட்டினுடைய சில பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மாணவர்கள் நடத்தின போது பல்வேறு விதமான பிரச்சனைகள் முன்னுக்கு வந்ததை சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை 2009 குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தில் என்னதான் கணவன் மனைவி என்கிற ஒரு உறவு வந்துவிட்டால் அந்த உறவு அடிமைக்கான உறவல்ல. அந்த உறவு ஒருவர் சொல்லுவதை இன்னொருவர் அடிபணிந்து ஏற்று நடந்து ஏற்று அமலாக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு ஆண் தன்னுடைய உத்தரவை தன்னுடைய வாழ்க்கை துணை ஏற்காத போது மிக கொடிய துன்பத்தை துயரத்தை சந்திக்கக்கூடிய விஷயங்களாக பல விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து நம்முடைய நாட்டில் தடுக்கப்பட வேண்டும் என்று சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு. 2009 சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. இந்த 13-14 ஆண்டுகளில் இந்த சட்டம் வந்த பிறகு நாம் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய குடும்ப நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்குகளை எடுத்து பார்த்தோம்னா ஏராளமான டிவோர்ஸ் கேஸ் வந்து விண்ணப்பிக்கப்பட்டிருக்கு. பெண்கள் தரப்புலையும் இருக்குது, ஆண்கள் தரப்புலையும் இருக்குது. ஏன் இந்த பிரச்சனை முன்னுக்கு வருது அப்படின்னு பார்த்தா, மிக முக்கியமாக இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது ஒருவர் இன்னொருவரனுடைய உரிமைகளை மதித்து நடப்பது, ஒருவர் இன்னொருவரனுடைய உணர்வுகளை மதித்து நடப்பது என்கிற விஷயம் வந்து போதுமான அளவுக்கு நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறதான். சாதி எப்படி மேலாதிக்கம் செய்யணும்னு நினைக்குதோ, இனம் எப்படி மேலாதிக்கம் செய்யணும்னு நினைக்குதோ, மதம் எப்படி மேலாதிக்கம் செய்யணும்னு நினைக்குதோ, அதே மாதிரி ஆணாதிக்கமும் மேலாதிக்கம் செய்ய நினைக்குது. அதோட விளைவு தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அப்படின்னா பெண்கள்கிட்ட பிரச்சனையே இல்லையா அப்படின்னா, எங்கேயாவது அரிதிலும் அரிதாக யாராவது ஒரு பெண் ஆணை வந்து அவமரியாதை செய்யக்கூடியவராக அல்லது ஆணுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடியவராக அது இருக்கும். ஆனால் அந்த அரிதிலும் அரிதான ஒரு விஷயத்தை மிகப்பெரிய உரிமை, பெண்கள் உரிமை பெற்று விட்டார்கள், பெண்கள் வந்து முன்ன போல இல்லைன்னெல்லாம் பேசுறது வந்து நியாயம் இல்லை. பெண்கள் நிச்சயமாக முன்ன போல இருக்க முடியாது. பெண்களுக்கு சம உரிமை வேணும். அது குடும்பத்தில், அதாவது குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொன்னால், ஒரு ஆண் தன்னுடைய படுக்கைக்கு பெண்ணை அழைக்கிற போதெல்லாம் போகணுங்கிற எதிர்பார்ப்பு வந்து நம்முடைய சமூகத்தில் இருக்குது. அதுதான் திருமண உறவுனே சொல்லப்படுது. அதுதான் குடும்ப வன்முறைக்கு பல நேரங்களில் காரணமாக இருக்குது. அதுவும் அண்மை காலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நவதாராளமய பொருளாதார கொள்கை, கல்வித்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், வேலை வாய்ப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், இது எல்லாமே பெரிய அளவில் மன அழுத்தம் தருது. இந்த மன அழுத்தங்கள் எல்லாம் ஒரு ஆணுக்கு யார் மீது போய் அதிகாரம் செலுத்தி வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் மீதான அதிகாரத்தை செலுத்தி தான் வெளிப்படுது. நீங்கள் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக நான் தொழிலாளர்களுக்கும் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் அதுதான். நாம் வந்து நம்முடைய வேலையில் படக்கூடிய துன்பத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்தின் மீது போய் அதிகாரம் செலுத்தினா, பெண் வேலைக்கு போய் வீட்டில் ஆண் இருந்தால் நம் மீது அதிகாரம் செலுத்துவதை ஆண்கள் ஏற்றுக்கொள்வோமா? அது சரியாக இருக்குமா? அப்படி அதிகாரம் செலுத்துவது வந்து சரியாக இருக்காது. அப்போ சமமாக பார்க்குற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. இன்றைக்கி இருக்கிற சூழலில் இரண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்களாக இருக்கிறாங்க. அப்படி இரண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கிற போது பல நேரங்களில் அழுத்தம் யார் மீது வருது அப்படின்னா, பெண் மீது தான் வருது. அதுதான் குடும்ப வன்முறையாக இருக்குது. வன்முறை அப்படின்னா, கிராமத்தில் யாரோ ஒரு குடித்து விட்டு வருகிற ஒரு ஆண்
தன்னுடைய மனைவியை அடித்து துன்புறுத்துவது மட்டுமல்ல வன்முறை, மன ரீதியாக துன்புறுத்துவதும் வன்முறை தான், வார்த்தைகளில் காயப்படுத்துவதும் வன்முறை தான். அது மிகப்பெரிய, இன்றைக்கி படித்த இளம் பெண்கள் வந்திருக்கக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய மன அழுத்தம் தரக்கூடியதாக அது இருக்குது. எனவே அதையெல்லாம் கூட கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு. இந்த மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தக்கூடிய கருத்தரங்கம் இதையெல்லாம் பெரிய அளவில் பார்க்குது. அடுத்து இன்றைக்கி வேலைவாய்ப்பு சந்தையில் கிட்டத்தட்ட ஒரு 30-40% பெண்கள் வேலைவாய்ப்பில் இடம்பெறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்க்குறேன், பல அரசு ஊழியர்கள் 60 வயதில் 58 வயதில் ஓய்வு பெறுகிற வயது வரையிலும் பெண்கள் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு ஆச்சரியமாக பார்க்குறேன். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வேலைக்கும் போய் வீட்டு வேலையும் செய்யணும். சில இடங்களில் தொழிற்சங்க தலைவர்களாக பெண் தலைவர்கள் வர்றாங்க. அவங்க பார்க்கக்கூடிய உத்தியோக வேலை, அது தனியார் துறையாக இருக்கலாம், அரசு வேலையாக இருக்கலாம், கார்மெண்ட்டில் வேலை செய்கிற பெண்களாக கூட இருக்கலாம், எல்லா விதமான பெண்களும், முறைசாரா தொழிலில் இருக்கிற பல்வேறு பெண்கள், வியாபாரிகளாக இருக்கக்கூடிய பல பெண்கள், அவங்களுடைய வேலையை பார்த்து, தொழிற்சங்க வேலையை பார்த்து, அதுக்கு மேலே வந்து குடும்ப வேலையும் வீட்டு வேலையும் பார்க்குறாங்க. அவங்க தான் சமைக்கிறாங்க. அங்கே யாரும் ஆண்கள் பகிர்ந்து கொள்வதற்கு, வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கு பெரிய அளவில் வரல. இதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்க வேண்டியிருக்குது. ஒரு சமநீதி, சமூக நீதி என்பது சமநீதி, அது ஆணுக்கும் பெண்ணுக்குமான நீதி. அங்கு வந்து யாரும் யாரையும் ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை, ஆதிக்கம் செலுத்த வேண்டிய தேவை இல்லை என்கிற உணர்வை உருவாக்க வேண்டிய அவசியம் பெரிய அளவில் இருக்குது. இது வந்து குடும்ப ஜனநாயகத்தில் மேம்படும் போது நிச்சயமாக பெரிய அளவில் சமூகம் ஜனநாயக ரீதியில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை குடும்பத்திலேருந்து துவக்கலாம். ஜனநாயகத்தை அரசுகள் சட்டம் போட்டு அமலாக்குவது என்பது ஒரு விதம். குடும்பங்களில் பின்பற்றுவதிலிருந்து ஜனநாயகத்தை அமலாக்குவதற்கு அரசை நிர்பந்திப்பது இன்னொரு விதம். இப்போ இந்த ரெண்டையுமே செய்ய வேண்டியிருக்கு. இப்போ மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னா, அரசை குடும்ப வன்முறை சட்டங்கள் ஏற்றிட்டீங்க, அதை கண்காணிக்கிறீங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியல, அதை கண்காணிக்க வேண்டியிருக்கு, வரக்கூடிய புகார் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரம் இப்போ தொழிலாளர்களுக்கு, மற்றவங்களுக்கு நாம் இந்த கருத்தரங்கத்தின் மூலம் விடுக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த கருத்தரங்கத்துக்கு நீங்கள் வாங்க, இந்த கருத்தரங்கத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கேளுங்க, இதை அமலாக்குங்க என்று சொல்லுவதில் இருக்கிற முக்கியமான விஷயம், குறிப்பாக தொழிலாளர்களுக்கு, இளம் தொழிலாளர்களுக்கு, பல பேர் வந்து இடம்பெயர்ந்து சென்னையில் வந்து கூடியிருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் கூடியிருக்கிறாங்க, மதுரையில் கூடியிருக்கிறாங்க, திருச்சியில் கூடியிருக்கிறாங்க, பிற நகரங்களுக்கு போகிறாங்க. அவர் திருமணம் செய்து வருகிற பெண்ணும் தன்னுடைய வேலையை தொடர்ந்து கணவன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு போகிறாங்க, அங்கே வேலை தேடுற வரைக்கும் தனிமையிலே இருக்கிறாங்க. அந்த விஷயங்களையெல்லாம் வந்து ஓரளவுக்கு படித்த இளம் தொழிலாளர்கள் அந்த தனிமையை போக்க சில நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க, நல்ல விஷயமெல்லாம் நான் பார்க்குறேன். ஆனால் அங்கெல்லாம் வந்து சம உரிமை வழங்கப்படுதா என்பதையும் மனசாட்சியை தொட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த சம உரிமையை நாம் கொடுப்பதன் மூலம்தான், அது கொடுப்பதல்ல, சம உரிமை அவரவர் உரிமையை அவரவர் அனுபவிப்பதன் மூலம்தான் அதில் வந்து ஒரு குடும்ப ஜனநாயகம் வந்து தலைத்தோங்கும். குடும்ப ஜனநாயகம் தலைத்தோங்கும் நாட்டில் நிச்சயமாக அரசியல் அதிகாரங்கள் கோலோச்ச முடியாது, வகுப்புவாத அதிகாரங்கள் கோலோச்ச முடியாது, ஜனநாயக ஃபாசிச சக்திகள் கோலோச்ச முடியாது, அதை வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கை மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இருக்குது. அத்தகைய வகையில் நாம் வந்து அரசையும் குடும்பத்தையும் ஜனநாயக ரீதியில் நடத்துவதற்கு முன்வருவோம் என அழைக்கிறோம். நன்றி.